இன்றுமா நாம் இன்றைக்கி இன்றுமாவில் பார்க்க போகிறது அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ். அது என்ன சார் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் அப்படின்றீங்களா? அதாவது சில பேர் வந்து சில மந்திரிங்க எல்லாம் பேசும்போது பார்த்தோம்னா நமக்கு வர்ற ஆத்திரத்தில் கசாம்சான்னு வாய்க்கு வந்து எதாவது திட்டிவிடுவோம், சரிங்களா? அந்த மாதிரி திட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த திட்டி அதெல்லாம் அவை குறிப்பில் ஏறிடுமே அப்படின்றதுக்காக தான் அந்த அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்ன்ற ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. என்ன சொல்லி இந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினா நீங்கள் அவையிலிருந்து நீக்கப்படுவீர்கள், வெளியேற்றப்படுவீர்கள், அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டு ஒரு மரபுன்னு வைங்களேன் சொல்லி இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. இப்போது பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, புதுசாக இன்னொரு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இவையும் இந்த வார்த்தைகளும் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ். என்ன வார்த்தைகள்? பொய், உண்மை அல்ல, ஏமாற்ற பார்க்கிறீர்கள், மக்களுக்கு துரோகம், மக்களுக்கு எதிரானது, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நிறைய கொடுத்து இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தக்கூடாதுன்ட்டாங்க. அப்போது ஒரு திட்டம் வந்து மக்களுக்கு எதிரான திட்டம்னா மற்ற எம்பி வந்து இது மக்களுக்கு எதிரானதுன்னு சொன்னால் அந்த மக்களுக்கு எதிரானது, நீங்கள் எதிராக பேசுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிற வார்த்தை அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்ன்னு மாற்றிட்டா அப்போ எப்படி தான் மற்ற எம்பிகள்லாம் வந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க முடியும்? இப்போ உதாரணத்துக்கு பெட்ரோல் விலை 50 ரூபாய் ஏற்றுறோம் அப்படின்னு சொன்னால் இது மக்கள் விரோதமான செயல் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறது? அப்போது பிஜேபி அரசாங்கத்தோட நோக்கம் என்ன? நாங்கள் என்ன வேணால் சட்டம் கொண்டு வருவோம், அதை எதிர்த்து நீ எது பேசினாலும் சட்டப்படியே தப்பு அது அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களோட நோக்கம். ஆனால் நேற்றோ முந்தாள் நாளும் நடந்ததுன்னு நினைக்கிறேன், நம்ம அக்கா கனிமொழி அட்டகாசமாக ஒரு சூப்பர் ஸ்ட்ரோக் ஒன்று போட்டாங்க, ஒரு அடி பால் வந்து ஸ்டேடியம்லாம் தாண்டி வெளியே போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இவங்க அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏதோ பேசிகிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த சப்ஜெக்டை விட்டுருவோம், அதை பற்றி நமக்கு தேவையில்லை, பேசிகிட்டே வராங்க. அந்த இடத்துல எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். கனிமொழி என்ன செஞ்சாங்க? ரொம்ப சிம்பிளாக வாவ் அப்படின்னாங்க, அவ்வளோதான், முடிஞ்சுது. அடுத்த செகண்டு அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பிபி ஷூட்டப் ஆகி கையோ ஐயோ கர முரான்னு கத்த ஆரம்பித்தாங்க. இப்போ எதுக்கு வாவ்னு சொன்னீங்க? வாட் இஸ் தேர் வாவிங் அபவுட் திஸ் ஆச் போச் காட் போச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். அந்த காணொலியை நீங்கள் வலைதளம் பூரா பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையும் வந்திருக்கும். பார்த்தவொடனே எல்லோரும் குஷியாகிட்டாங்க, குஷியாக போய் தானே எல்லோரும் அதை ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. இது என்னென்னா இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, திமுக அப்படின்ற இயக்கத்தை ரொம்ப கம்மியாக இடப்பட்டாங்க, ஏதோ அவங்க பிஜேபி மாதிரி இருப்பாங்க போல் இங்கேயும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இது வந்து அண்ணா காலத்திலிருந்து கட்சியினருக்கு தொடர்ச்சியாக பயிற்சி பாசறையினே வச்சு நடத்தக்கூடிய ஒரு கட்சி. வெறும் கட்சி நடத்துறது மட்டும் இல்லை, தொண்டர்களுக்கும் இயக்கத்தில் இருக்க உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும், பொதுமக்களும் போய் கலந்துக்கலாம், யாரும் திமுக காரங்க தான் வரணும்லாம் அவசியம் கிடையாது. திமுக ஒரு பயிற்சி பாசறை நடத்துதுன்னா யார் வேணால் போகலாம். அங்கே போகும்போது உட்காந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி உட்காந்து இது இது இப்படி இருக்குது பாருங்கள், இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இதை இப்படி நம்ம மாற்றியிருக்கோம், இதை அப்படி மாற்றுறதை இப்படி மாற்ற விடாமல் அவங்க ஒன்று செய்வாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 70 ஆண்டுகளாக இன்னும் பொதுமக்கள் மத்தியில் சொல்லப்படக்கூடிய ஒரு வரி என்ன தெரியுங்களா? அவன் திமுககாரன்பா, அவங்ககிட்ட பேசி மீள முடியாது, இல்லை பேசி மாளாது அப்படிம்பாங்க. பேசி மீள முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அவன் ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்தை எடுத்துகிட்டு வருவான், அதுதான் உண்மைன்னு நம்மள்கிட்ட பேசி நம்மளை புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணுவான், அதாவது நம்மளை ஏற்றுக்க வைக்க ட்ரை பண்ணுவான். ஆனால் அது திமுக காரண்ட்ட நடக்காது, ஏன்னா அவன் கொண்டாந்து வைக்கக்கூடிய அத்தனைக்கும் இவன்கிட்ட பதில் இருக்கும், இது பூரா ஏன் தப்பு அப்படின்றதோட பதில் அவன் ஏற்கனவே பயிற்சி பாசறையில் கேட்டுட்டு வந்தவன். அதனால் அடித்து சிம்பிளாக லெஃப்ட் ஹேண்டில் தள்ளிட்டு போயிடுவான். அதுக்கு கடைசியில் இவங்களால் முடியலன்னொன்னே என்ன சொல்லுவாங்க, திமுக காரம் விதண்டாவாதம் பண்ணுறான் அப்படின்வாங்க. திமுக காரம் விதண்டாவாதம் பண்ணுறான், அவன்கிட்ட பேசி மீள முடியாது, பேசி மீள முடியல அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். எல்லாம் நீ கொண்டு வர்ற ஸ்டஃப் வந்து அறிவுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு ஸ்டஃப்னு அர்த்தம், அது எங்களுக்கு தெரியும். ஆக இவங்க எத்தனை அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் வேணாலும் சொல்லட்டுமே, தமிழில் இருக்கவே இருக்க ஒரு பெரிய ஒரு இலக்கணம் ஒன்று வஞ்ச புகழ்ச்சி அணின்னு. அந்த வஞ்ச புகழ்ச்சி அணியை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, ஆங்கிலத்தில் சொன்னால் சட்டையார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தடவை அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் சண்டையாம், சண்டை ஆரம்பிக்கும்போது ஔவையார் சொன்னாங்களாம், நான் போய் தொண்டைமான்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்ட்டு பேச வந்திருக்கிறாங்க. பேச வந்தப்போ நேராக சொன்னாங்களாம், தொண்டைமான் வந்து எல்லா ஆயுதங்களையும் காமிச்சிருக்கான், காமிச்ச உடனே பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க,
சூப்பர் பாவம் ஆயுதங்கள்லாம் பல 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 பலன்னு எண்ணெய் பூசி அப்படியே புத்தம் புதுசாக சூப்பராக இருக்குது. அதியமான் வேஸ்ட்டுப்பா, அவனோட ஆயுதங்கள் பூரா எல்லாம் பழசு, உடஞ்சி போய் எல்லாம் ரத்த கரையும் அதுவுமா இருக்குது, அதனால் நீ தான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி இதுலேருந்து என்ன தெரிஞ்சு போச்சு, தொண்டைமானுக்கு அதியமானுக்கு இருக்கக்கூடிய போர் எக்ஸ்பீரியன்ஸில் பாதி கூட உனக்கு இல்லை அப்படின்றத தான் அவங்க சொல்கிறாங்கன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டான். இந்த மாதிரி இந்த வஞ்ச புகழ்ச்சி எங்களுக்கு இருக்கிற வர நீங்கள் எத்தனை வார்த்தைகளை வேணுமானாலும் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்னு மாற்றுங்க. அதை அதுக்கெல்லாம் திமுகவும் அசராது, மற்ற எதிர்கட்சிகளும் அசராது. இதை பார்த்து அவங்களும் கற்றுப்பாங்கல்ல. நாளை சந்திப்போமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.